எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி யார் யார்கிட்ட தங்க மாட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோதான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், கோவிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், அப்படி இருந்து என்னோடய பொருளாதார நிலைமை எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற புலம்புறவங்களுக்கும், குறிப்பாக பணமே எங்கிட்ட தங்கவே மாட்டேது, முன்னை விட ரொம்ப மோசமாக இருக்குது, வீட்டில் வந்து எல்லாரும் அடுத்தடுத்து விபத்து நோய் இப்படி ஏதாவது ஒன்று வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே மகாலட்சுமி கடாட்சம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பணம் தான், பணம் இருந்தால் தான் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், பணம் இருக்கிற வீட்டில் நிறைய என்னென்னமோ நடக்கும், விபத்து நடக்கும், அவங்க நோய் நொடியில் இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து மகாலட்சுமி கடாட்சம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி கடாட்சம்னா அந்த வீட்டில் வந்து நோய் நொடியே இல்லாமல் இருக்கிறது, அந்த வீட்டில் வந்து யாருக்கும் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல், விபத்து இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் மகாலட்சுமி கடாட்சம். இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்மளுக்கு கூடவே இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் வந்து வீண் விரைய செலவுகள் வந்து அதிகமாக வர்றது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஒவ்வொரு நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அதை வந்து செலவு பண்ணிக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகுது, அதுக்கான செலவுகள் அதிகமாகுது. இப்படியே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா அது ஒன்று மாற்றி ஒன்று நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, இது ரிப்பேரானா அது ரிப்பேராது, இது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், பணம் அதுக்காக செலவு போய்கிட்டே இருக்கும். இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் வந்து இந்த மகாலட்சுமி கடாட்சம் இல்லை அப்படின்றது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும்போது, மாமனார் மாமி எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் வந்து நோயுற்று அடிக்கடி போய் செலவாயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் லட்சுமி கடாட்சம் இல்லை, நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்குது, லட்சுமி வசிக்கிறாங்க நம்ம வீட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை பொதுவாகவே எல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மகாலட்சுமி கடாட்சம்னா செல்வம் வழிஞ்சு நிரம்பி இருக்கும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து நிம்மதி இருக்குமா? நீங்கள் பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்து நல்லா இருக்குமா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதும் மகாலட்சுமி கடாட்சம் தான். நம்ம வீட்டில் வந்து தெய்வீக கடாட்சம் இருக்குதுன்னு நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் யாருக்கும் நோய் நொடி இருக்காது, நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமான மனநிலைமையோடு இருப்பாங்க. அதுலேயே வந்து அப்படி சந்தோஷம் இருந்துட்டாலே பணம் தானாக வரும், நம்ம வீட்டில் வந்து செல்வம் வந்து தானாக குமியும். ஏன்னா மன கஷ்டம் இருந்துச்சுனாலே அந்த மன கஷ்டம் எதனால வருது, ஏதோ ஒரு குறைவினால தானே நம்மளுக்கு வருது. அந்த குறைவெல்லாம் நீக்கி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயாரோட கடமை. அதனால தான் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு, நம்ம வீட்டில் வந்துருக்கிற பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த பெண்கள் வந்து சந்தோஷம் இல்லாமல் அழுதுகிட்டு ஒரு இதுவாக இருந்தாங்க, அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் வந்து தினமும் அழுதுகிட்டு இருக்கா, மன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா, அது வந்து மகாலட்சுமி தாயார் இல்லாதது தான் காரணம். அவங்க வந்து சந்தோஷமாக என்றைக்கு அந்த வீட்டில் மனநிறைவோடு இருக்காங்கன்னா அங்கே வந்து மகாலட்சுமி வந்து குடியிருக்காங்கன்னு அர்த்தம். பெண்கள் அழுகிற வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க. இது ஒன்றையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் இருக்கணும். அந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து மகாலட்சுமி கடாட்சம் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுவீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிடுவீங்க, அப்படி இருக்கும்போது தானாக வந்து திடீர்னு சண்டை வந்துகிட்ருக்கு குடும்பத்தில், சாமி கும்பிட்டாலே சண்டை வருது அப்படின்னாலும் இது மகாலட்சுமி கடாட்சம் இல்லைன்றதுக்கான அர்த்தம். நான் சொன்ன விஷயங்களை, இந்த விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் நடக்கலை, நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இது மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்குது, மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லையே, இப்படி தான் நடக்குது எங்கள் வீட்டில், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் சாமி கும்பிடும்போது சண்டை வருது, வீட்டில் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, செலவாகிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு பொருளும் ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் வசிப்பாங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னு. அதாவது அரிசி பருப்பு இதெல்லாம் தட்டாமல் பார்த்துக்கிறணும், குறையாமல் பார்த்துக்கிறணும். அஞ்சரை பெட்டியில் வந்து பொருட்கள் குறையாமல் முழுசாக வச்சுக்கிறணும். கிச்சனில் வந்து ஊறுகாய்களை வந்து நம்ம நிறையா வாங்கி வச்சுக்கிறணும். அது வந்து குபேர சம்பத்தை கொடுக்கும். நம்மளுக்கு வந்து உப்பும் குறைவில்லாமல் நிறைய வாங்கி வச்சுருக்கணும். இதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், மகாலட்சுமி தாயார் எந்தெந்த பொருளில் இருக்காங்க, எதை வச்சுக்கிட்டால் செல்வ வளம் வரும் அப்படின்றது, எது குறையக்கூடாது, எது கூட இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து நிறைவாக வச்சுக்கிட்டாலே உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் கூடும். நான் வந்து தென்கிழக்கு மூலையில் கிச்சனில் வந்து என்னென்ன வந்து நிறைவாக இருக்கணும், எதை நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோக்களில், அதையும் நீங்கள் பாருங்கள். குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த அழுக்கு துணிகளை சேர்த்து வச்சு அதையே திருப்பி திருப்பி போட்டுட்டு போவாங்க. அது வந்து பெண்கள் செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் செய்வாங்க அந்த சட்டையை வந்து திருப்பி திருப்பி அதை வச்சு போட்டுட்டு போகிறது. இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் குறையும். அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறலாம். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சில பழக்கங்கள் இருக்கும். தண்ணியை எடுத்துக்கிட்டு கோலம் போடுவாங்க வீட்டில் வந்து, அந்த தண்ணியை தொட்டு தொட்டு அதை மாதிரி செய்யவே செய்யாதீங்க. அதுவும் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அதே மாதிரி நகத்தை வச்சுக்கிட்டு கீழே தரையில் வந்து நகத்தால் வந்து கோலம் போடக்கூடாது, கிறுக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சாலும் வந்து நம்ம மகாலட்சுமி கடாச்சும் குறையும். காலை வந்து கழுவாமல் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். ஈரக்காலோட நீங்கள் படுக்கைக்கும் செல்லக்கூடாது, படுக்க போகும்போது ஈரக்காலை நல்லா தொடச்சிட்டு போய் படுக்கணும். அப்படி படுத்தா தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும், இல்லைன்னா லட்சுமி விலகி போயிடுவாங்க, வீட்டில் வந்து கஷ்டம் ரொம்ப வரும் அதிகமாக. இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது காலை கழுவிட்டு வந்து ஈரக்காலோடு சாப்பிடணும். எப்படி ஈரக்கால் இல்லாமல் நம்ம பெட்டில் போய் படுக்கணுமோ அதே மாதிரி ஈரக்காலோடு வந்து நீங்கள் வந்து உணவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாக வரும். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியேறிடுவாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே எதுவுமே இருக்காது, செல்வம் வரும், நல்ல சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை, வீட்டில் வந்து நிம்மதி எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.